வின் டிவி நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இது உங்கள் குருஜி நேரம் குருஜி நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்ம குருஜி நேரம் நிகழ்ச்சியில பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையில இன்றைக்கும் ஜோதிட ரீதியா எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில குருஜி ஐயா இருக்காங்க ஐயா கிட்ட பேசலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நீங்க அது சொல்றதே நல்லா இருக்கா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கியா அப்படின்னா கேட்பாங்க பட் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே ஒரு நிச்சயம் தானே எல்லாமே ஒரு பிக்சட் தான் கண்டிப்பாங்க ஐயா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நிறைய சோகங்கள் நிறைய பேர் வந்து தன்னுடைய உயிரை தனக்குத்தானே மாச்சிக்கிட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க

ஜோ கணிக்க முடியுமான்னு கேட்டிங்க ஜாதகத்தில் ஜோதிடத்தில் கணிக்க முடியாததுன்றது எதுவுமே இல்லை ஜோதிடம் முழுமையானது ஜோதிடர் தான் முழுமை இல்லைன்றதுதான் உண்மை எல்லா சூழ்நிலைகளும் வாழ்வியலோடு ஒத்தது தானே வாழ்க்கையை காட்டி கொடுப்பது தானே ஜோதிடம் அப்போ வாழ்க்கையவே அதுதான் ஜோதிடம் காட்டி கொடுக்குது அப்படிங்கிற போது எல்லாத்தையும் ஜோதிடத்தில் சொல்ல முடியும் ஒரு முழுமையான ஜோதிடர் ஓரளவுக்கு யாராக எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் முழுமையான ஒரு ஜோதிடர்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு முழுமையான ஒரு ஜோதிடரால் சில விதிகளை வைத்து இவர் ம இவருடைய ஆயுள் எப்படி இருக்கும் இவருடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் சமீபத்தில் தான் அந்த மரணங்கள் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் அது கொஞ்சம் ஒரு இது தான் உலகத்தில் ஜனனமும் மரணமும் இயல்பான ஒன்று கர்மாவின் அடிப்படையில் அத்தனையும் அப்படியே ஒரு சகஜமாக தான் நடக்குது அதே மாதிரி இன்றைக்கு தான் மரணங்கள் அதிகமாக இருக்குது நேற்றுக்கு இல்லை அப்படின்றதும் இந்த இடத்துல தான் மரணம் அதிகமாக இருக்குது எந்த வேற வேறு இடங்களில் இல்லைன்றதும் சரியில்லாத ஒரு அமைப்பு தான் உலகத்தில் ஜனனம் பிறப்பும் இறப்பும் நடக்காத இடமும் இல்லை நாளமும் இல்லை காலமும் இல்லை அதுதான் உண்மை இது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த மனித சமூக வாழ்க்கையில் ஜனனமும் மரணமும் இயல்பான ஒன்று அதே நேரத்தில் வித்தியாசமான மரணம்ன்றது சில விஷயங்களை நாங்கள் வந்து இதில் சொல்லுவோம் ஜோ ஜோதிடத்தில் சொல்லுவோம் அதில் சுய மரணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை தானே தீர்மானிக்கின்ற தன்னுடைய ஆயுளை தானே தீர்மானிக்கின்ற அதே நேரத்தில் தீர்மானிக்கிறதுன்றதுனாலும் விதியை வெல்ல முடியுமானாலும் அந்த விதியை வெல்ல முடியும் என்கின்ற விதியும் அந்த விதிக்குள் அடக்கம் அப்படிங்கிற அமைப்பின்படி ஒருவர் வந்து தன்னுடைய மரணத்தை தானே தேர்ந்தெடுத்தால் கூட நிச்சயமாக வந்து அதுவும் பரம்பொருளின் ஆளுகைக்குட்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆகவே இந்த சுயமரணம் என்று சொல்லப்படக்கூடிய தற்கொலை செய்து கொள்வதற்கான மூல முதல் காரண கிரகம் வந்து முதல்ல ராகு இரண்டாவது சனி ராகுவும் சனியும் இதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எவர் ஒருடைய ஜாதகத்தில் ராகு வந்து லக்னத்தோடு ராசியோடு சம்பந்தப்பட்டு அது ரொம்ப ரொம்ப மெயின் ஏகப்பட்ட ஜாதங்களில் ஆய்வு செய்து இது ஒரு விதியாக கூட சொல்லியிருக்கிறேன் அதாவது எவர் ஒருவருடைய ஜாதகங்களில் ராகு பாபத்துவமாகி சனி செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சேர்ந்து அல்லது அந்த ஜாதகத்தின் ஆறு எட்டாம் அதிபதிகளோடு இணைந்து லக்னத்திலேயோ அவருக்கு அவருக்குன்னு சில ஒரு ஐந்து இடங்கள் சொல்லுவோம் அந்த அந்த மாதிரியான இடங்கள் இல்லாமல் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் ஒருவர் நிச்சயமாக சுய மரணம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய முடிவை தானே தேர்ந்து கொடு தேர்ந்தெடுத்துக்கூடக்கூடிய தற்கொலை என்கின்ற ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாவார் இரண்டாவது கிரகம் சனி ராகுவும் சனியும் பாவத்துவமாக எட்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டுக்குடையவனோடு ஆறு குடையவனோடு லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைகளில் இந்த ராகதசையோ ராகுபுக்தியோ சனி புக்தியோ சனி அந்தரங்கள் போன்ற அவை இதில் ஒருவர் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் அப்படிங்கிறதான் உண்மை சுயமரணம் என்று சொல்லக்கூடிய தற்கொலைக்கு காரகன் மூல முதல் கிரகனும் கிரகம் வந்து க ராகுதான் பெரும்பாலும் நான் வந்து சப்த கிரகங்களை தவிர்த்து மற்ற க மற்ற விஷயங்களுக்கு வந்து மற்ற க சப்த கிரகங்கள் ஏழு கிரகங்களை தவிர்த்து ராகுதிகளுக்கு பொதுவான காரகத்துவங்களையும் பொதுவான சுபத்துவ அமைப்புகளையும் நான் சொல்கிறதில்ல ஆயிரம் இது எல்லாற்றுக்கும் எல்லா விதிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் விதி இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு ஒருவரே அனைத்திலும் வந்து தற்கொலையை தீர்மானிக்கின்ற ஒரு கிரகமாக இருக்கிறார் எப்போ ஒருத்தருக்கு மன அழுத்தம் வரும் ஒரு இருள் வந்து உங்கள் மனசை வந்து சூழும்போது தான் மன அழுத்தம் வரும் அதாவது ஏழரை சனி என்ற பேரில் ராசியில் சனி என்ற பேரில் ராசியிலேயே சனி இருக்கும் பொழுது ஜென்ம ராகுவாக இருக்கும் பொழுது அதே போல் பிறந்த ஜாதகத்தில் இது வந்து கோட்சார நிலைமைன்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து அந்த கோட்சார நிலைமைகளில் வந்து ஜென்ம ராசியின் ஜென்ம இதில் வந்து சனியும் ராகுவும் இருக்கும் பொழுது ஒருவருக்கு அவருடைய ராசி இருள் சூழ்ந்த ஒரு நிலையாகி அவருடைய மனம் வந்து அழுத்தத்திற்கு உள்ளாகிறது அழுத்தத்திற்கு உள்ளாகிறதுனா என்ன அர்த்தம் அவருக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு அர்த்தம் அவரை மன அழுத்தத்தில் ஆள ஆழ்த்தக்கூடிய சில விஷயங்கள் சம்பவங்கள் நடக்குது அதே மாதிரி பிறந்த ஜாதகத்தில் லக்னம் ராசியோடு இந்த இருள் கிரகங்களான ராகு சனி தொடர்பு கொண்டு ஆறு எட்டு அதிபதிகள் அதாவது மரணம் எப்போது எவ்வாறு சந்திக்கும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஆறாம் அது இடம் வந்து மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விரும்பத்தகாத ஒன்று நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ நிலைகளை காட்டுகிறது எட்டாம் இடம் வந்து நம்முடைய மரணம் எந்தவாறு என்று எப்படி நிகழும் அப்படிங்கிறத எட்டாம் இடம் காட்டுகிறது இந்த ஆறு எட்டு அமைப்புகளை லக்ன ஒளி படாத மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் லக்ன ஒளி நேருக்கு நேராக படாத ஒரு சிதறலாக படக்கூடிய ஒரு லக்ன ஒளி படாதன்றது தான் ஆறு எட்டை வந்து முழு முதல் மறைவு ஸ்தானங்களாக சொல்லுகிறோம் ஆக அந்த ஆறு எட்டாம் இடங்கள் வலுத்த பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அங்கே ராகுவோ இந்த விஷயம் இன்னொன்று கேட்டிங்கன்னா சூசைட் பண்ணி சாகிறதுலேயும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கோரமான முடிவுகள்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல சில பேர் வந்து காலையில் வந்து அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டோம் இருந்தாலும் ஜோதிட ரீதியாகவே சொல்லுகிறேன் எப்போவுமே வந்து கொஞ்சம் யோசித்து தான் அந்த சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் சொல்ல தயங்கும் விஷயங்களை ஒரு மாதிரியாக சொல்லக்கூடிய ஜோதிடன்தான் நல்லவைகளை பற்றி அதிகமாக பேசலாம் ஒரு எல்லாமே ஒரு காலையில் ஞாயிறு ஞாயிறு காலை விடுமுறை நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து உட்காந்துருப்போம் இந்த நேரத்தில் மரணத்தை பற்றி பேசுகிறோமே என்பதை பற்றிய மன சங்கடம் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிடுறது இல்லையே தெரிய வேண்டிய சிலவற்றையும் தெரிந்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சில பேருக்கு இதை சொல்கிறேன் இப்போ அந்த நெருப்பு சம்பந்தமான விஷயத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா தன்னைத்தானே தன்னுடைய உடலை வருத்தி கொள்வது தன்னைத்தானே தீயிட்டுக் கொள்வது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாய் காரணம் ஆக அவர் முதல்ல ராகுவும் அடுத்து செவ்வாயும் இருக்கும்போது செவ்வாய் வந்து நெருப்பு ராசிகளில் சனி செவ்வாய் ராகு நெருப்பு ராசிகளில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் போயிட்டு ஏதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் இருக்கும்போது ஒருவர் வந்து மிகவும் கோரமான ஒரு முடிவை எடுத்துக்கொள்வார் ஒரு சுய மரணம்னாலும் ஒருத்தர் டேப்லெட் போட்டு தூங்குற மாதிரி சாகிறது வேற தன் உடலை வருத்தி கொண்டு சாவது வேறு இல்லையா சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து அடிபட்டுறது அவங்களே போய் முன்னாடி போய் விழுந்துடுறது இந்த மாதிரி ஒன்று ஒரு விபத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி உடல் சிதறி இறக்குறாங்க இல்லையா இதற்கெல்லாம் செவ்வாய் உடல் சிதறுவது ஒரு மாதிரியான கோரமான முடிவுகளுக்கு செவ்வாய் காரணம் ஆகவே எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பாபத்துவமான ராகு லக்னத்தோடு தொடர்பு கொண்டு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டு அது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதியோடு அவர் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு டிகிரியில் இருந்து கோட்சார ரீதியாக அவர் அட்டமா அட்டமாதிபதி அல்லது இப்போ கோட்சார ரீதின்றது இப்போ நான் சொன்னது பிறந்த ஜாதக அமைப்பு கோட்சார ரீதியாக அவருடைய ராசி அல்லது அவருடைய லக்ன அதிபர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது எட்டாம் அதிபதி ராசிநாதன் எட்டாம் அதிபதி லக்னாதிபதி இவர்கள் மூவரும் கோட்சார ரீதியாக ராகுவோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒரு சூழலில் ஒருவருடைய மனம் வந்து தற்கொலைக்கு தூண்டப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே இந்த தற்கொலைக்கான முதல் முதல் காரணம் ராகு இரண்டாவது காரணம் சனி உடல் ஒரு மாதிரியான கோரமான அமைப்புகளில் ச இறப்பதற்கான கிரகம் வந்து செவ்வாய் ஆகவே ராகு முதலாவதாகவும் இரண்டு சனி செவ்வாயாக இந்த மாதிரியான அமைப்புகளில் எப்படி சாக எப்படி இறக்கிறார் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு